பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நூற்றி இருபத்தேழாவது பிறந்த தினம் பாரத நாடு பெற்றெடுத்த தலைசிறந்த அறிவுஜீவிகளில் அம்பேத்கர் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் சமூக புரட்சிக்காக அவர் கற்றதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் அவருடைய நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்த தினத்தின் பொழுது நாடாளுமன்ற மேலவையில் அம்பேத்கருடைய பிறந்த தினம் குறித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன் என்னுடைய உரை தமிழ தமிழிலே அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழில்தான் நான் பேசினேன் அதற்கு பெருமளவுக்கு நண்பர்களிடமிருந்தும் தோழர்களிடமிருந்தும் வரவேற்பு இருந்தது எந்த சக்தியை சக்தியை மதவாதத்தை வகுப்புவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாரோ இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் அதில் தலைமை வகித்து அவர் ஆற்றிய பணிகளில் மிக முக்கியமானதே இந்த நாட்டினுடைய சமுதாயத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்று தருவது இரண்டு மதச்சார்பற்ற ஒரு பாரத நாட்டை உருவாக்குவது இந்த இரண்டுமே இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இந்த இரண்டு கேள்விக்குறிகளையும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்று நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது மதவாதமும் ஜாதியவாதமும் ஹிந்துத்வா என்கிற பெயரில் பாரதிய ஜனதா தலைமையில் மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மத்திய ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளிலே அது செய்திருக்கக்கூடிய பணிகள் கடந்த பல ஆண்டுகளிலே பெற்ற வெற்றிகளை கடந்த பல ஆண்டுகளிலே ஈட்டிய பலன்களை அழித்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஏதோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்து அல்ல சமீபத்தில் நான்கு உத்தரப்பிரதேசத்து தலித் எம்பிக்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் கடந்த நாலு ஆண்டுகளில் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை இடஒதுக்கீடு என்பதே இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது பொதுத்துறையிலும் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் தலித்துக்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான இடஒதுக்கீடு என்பது தரப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பினரானதற்கு அடிப்படையான காரணமே அது ரிசர்வேஷன் சீட் என்கிற காரணத்தினால் ஒதுக்கப்பட்ட தொகுதி என்ற காரணத்தினால்தான் எங்களுக்கு வேட்பாளரை நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததே தவிர வே அது இல்லை என்று சொல்லியிருந்தால் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவே ஆகியிருக்க முடியாது என்று அவர்கள் கடிதத்திலே குறிப்பிட்டிருப்பது இங்கே கவனிக்க தகுந்தது அம்பேத்கரை ஜாதியவாதம் மதவாதம் ஹிந்துத்வா தனதாக்கி கொள்ள பார்க்கிறது பொதுவாகவே எதற்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்த செல்வாக்கை தீய சக்திகளும் தங்களுக்கு எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் மகாத்மா காந்தியை சுட்டவர்கள் காந்தி சமாஜியின் முன்னால் நின்று கொண்டு அவருக்காக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிரிவினர் கோட்ஸேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இன்னொரு பிரிவினர் அஞ்சலி செலுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அதேபோல் இப்பொழுது அம்பேத்கர் ஜெயந்தியை உத்தரப்பிரதேச முதல்வர் காவி உடையணிந்த முதல்வர் கொண்டாடுவதையும் நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பாதிக்கப்படுவது தலித்துகள் தலித் பெண்கள் என்பதை மனதில் வைக்க வேண்டும் இந்திய சிறையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சிறையிலே அதிகமாக வாடக்கூடியவர்கள் யார் என்ற கேள்விக்கு உடனடியாக பதில் வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தலித் மக்கள் இரண்டு முஸ்லிம் மக்கள் இந்த இரண்டு பேரும் பல நாட்களாக பல வருடங்களாக பல மாதங்களாக விசாரணை இல்லாமல் இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதைப் போல உச்ச நீதிமன்றத்தினுடைய சமீபத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது எஸ்டி சட்டத்தினுடைய அந்த அட்ராசிட்டியை எதிர்த்து இதுவரை நடந்த பல வழக்குகளில் வழக்கு தொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை பதினாலு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அல்லது இருபது சதவீதத்திற்கு மேல் உண்மை வெளியே வரவில்லை தண்டனை பெறவில்லை பெரும்பகுதியும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட தலித் மக்களே தான் தலித் பெண்கள்தான் இன்று உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் அப்படி ஒரு தாவா வந்தால் உடனடியாக யாரையும் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அது அந்த சட்டத்தை நீத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அதே நேரத்தில் இன்று பிரதம மந்திரி அம்பேத்கருக்கு விழா எடுக்கிறார் இதை தயவுசெய்து அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்காரை தனதாக்கிக் கொள்ள முயற்சிப்பது பெரியாரை தனதாக்கிக் கொள்ள முயற்சிப்பது போன்றவை இன்று நடந்து கொண்டே இருக்கிறது இவைகளை வன்மையாக கண்டிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாரிச மான்களுடைய தோலை உரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் அவர்களை அம்பலப்படுத்த முடியாது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மக்கள் ஜனநாயக புரட்சிக்காக இது போராடுகிறது மக்கள் ஜனநாயக புரட்சி என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இணைத்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாகும் அவருடைய விடுதலைக்கான போராட்டமாகும் அந்த போராட்டத்திற்கு ஆழமாக இருப்பது தொழிலாளி விவசாயி ஒற்றுமை என்பதுதான் இன்று தொழிலாளியும் விவசாயியும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பெரும்பகுதியாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உள்ள இந்த நாட்டில் அவர்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக தீண்டத்தகாதவர்களாக தகாதவர்களாக இருக்கக்கூடியதை ஒழிப்பதற்கு அம்பேத்கார் என்கிற வழக்கினுடைய வெளிச்சம் தேவைப்படுகிறது ஆகவே அம்பேத்கார் என்பவர் மார்க்சியம் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான வழிகாட்டி அந்த வழிகாட்டி எப்பொழுதுமே நாம் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹிந்துத்வா என்று சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தை நான்கு வர்ணங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அந்த மதவாதத்தை தன்னுடைய எல்லா விதமான சாத்துரியங்களாலும் வாதங்களினாலும் தவிடு பொடியாக்கிய அம்பேத்கருடைய வார்த்தைகள் எழுத்துக்கள் நூற்றி இருபத்தேழாம் ஆண்டு இன்றும் கூட நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கிறது மார்சீவாதிகள் அதை பயன்படுத்துவது என்பது முன்னை விட அதிகமான தேவை இப்பொழுது இருக்கிறது தலித் மக்களும் இப்பொழுது உணரத் இருக்கிறார்கள் நாடு முழுவதும் எழுச்சி மிக்க போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அவர்கள் அடி வாங்கி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது திருப்பி அடிக்கத் இருக்கிறார்கள் அது நியாயமானது என்று பார்க்க தெரிய வேண்டும் கடந்த ஆயிரம் வருடங்களாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பது வரலாற்றை திருப்பி படித்தால் அது தெளிவாகவே தெரியும் இன்று அதிலே படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அதிலே பண்டிதர்கள் வந்திருக்கிறார்கள் அதிலே அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய படிப்பாளிகள் வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் விடுதலைக்காக வேகமாக போராடுகிற பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடன் துணை நிற்கும் அம்பேத்காரையும் கொண்டு அந்த பணியை துவங்கும் என்று நூற்றி இருபத்தேழாவது இந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது என்பது இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதற்கு சமமாகும் இந்திய அரசியல் சட்டத்தை நீத்து போகச் செய்வதென்பது இருக்கக்கூடிய உரிமைகளை பெண்ணுக்கு தள்ளி வேத காலத்துக்கு நாட்டை அழைத்துச் செல்லக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆகவே எதிர்த்து போராட வாரீர் வாரீர் என்று இந்த நன்ன நாளில் நான் உங்களை அனைவரையும் அறைகூவி அழைக்கின்றேன்